வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். சனிக்கிழமையானது சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு விசேஷமான கிழமையாக இருக்கும். சனிக்கிழமையில் இவர்களை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையும் கூட. அந்த வகையில் சனிக்கிழமை இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இவர்களுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். அந்த வகையில் சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொரு அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருளை பெற நீங்கள் வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து அதில் கருப்பையில் சேர்த்து உருண்டையாக உருட்டி காகத்திற்க வைத்துவிட்டு சாப்பிடுவது சனி தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகள் குறைந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கும். சனிக்கிழமையில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கொண்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்கள். கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்கள் தலையை சுற்றி 7 முறை திருஷ்டி கழியுங்கள். இதே போல 21 சனிக்கிழமைகள் செய்து வர உங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் துயரங்களும் அனைத்தும் நீங்கும். வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வரும். சனி பகவான் கொடுக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அதே போல மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இதை செய்யலாம். தலையை சுற்றி 7 முறை சுற்றி எடுத்த பின்பு இதனை கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் போட்டுவிட்டு வர வேண்டும். 21 சனிக்கிழமைகளில் தீட்டு காரியங்கள் இருந்தாலும் குளித்துவிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். திருஷ்டி கழிக்கத்தான் இந்த பரிகாரம் செய்யப்படுது. உங்களை பிடித்திருந்த தரித்திரங்களும் பிரச்சனைகளும் அனைத்தும் நீங்கும். இதனால் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதும் உண்மை. அடுத்ததாக சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வர வேண்டும். துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வது ஐதீகம் உண்டு. அதனால் நாராயணருக்கு மகாலட்சுமியை கொடுத்து வணங்கி வருவதால் நம்முடைய வாழ்வு வறுமை என்று செழிக்கும் என்பது உண்மை. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பெருமாள் கோயிலில் நெல் விளக்கு ஏற்றி மூலவருக்கு காண்பித்து விட்டு ஆலயத்தில் வைத்துவிட்டு வந்தால் உங்கள் நினைத்த காரியம் அப்படியே பலித்தமாகும். அடுத்ததாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்களும் கைகூடி வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்கள் சனிக்கிழமையில் நெற்றியில் செந்தூரம் விட்டுக் கொண்டு அனுமான் சாலிசா படித்தவர் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இதனை செய்து வரலாம். வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்க அனுமான் செயல்களை மாட்டி வைப்பதும் அனுமான் கொடியை சொருகி வைப்பதும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இதனை செய்யும் பொழுது சனிக்கிழமையில் செய்தால் இன்னும் சிறப்பு பலன்களை நாம் பெற முடியும். அதே போல சனிக்கிழமையில் இரவில் தூங்கும் பொழுது இரும்பு பாத்திரத்தை தண்ணீர் நிரப்பி அதனை நீங்கள் தூங்கும் கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு தூங்கி பாருங்கள். உங்களுக்கு துர்க்கனவுகள் அண்டாது, நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.